தமிழ் நேசனின் சிறப்பு செய்தி. கம்போங் அத்தாப் விளையாட்டுக் கிளப் ஏற்பாட்டில் மருடேக்கா பேட்மிண்டன் போட்டி. சுதந்திர மாதத்தை முன்னிட்டு தலைநகர் கம்போங் அத்தாப் விளையாட்டுக் கிளப் ஏற்பாட்டில் மருடேக்கா பேட்மிண்டன் போட்டி நடைபெற்றது. வழக்கறிஞர் அலுவலகங்களில் பணிபுரியும் பணியாளர்களுக்காக 7வது முறையாக நடத்தப்பட்ட இந்த போட்டியில் வயது வரம்பின்றி ஏராளமான போட்டியாளர்கள் கலந்து கொண்டதாக ஏற்பாட்டுக் குழு தலைவர் குணா கூறினார். 80 வயதுடைய ஒரு முதியவரும் இப்போட்டியில் கலந்து கொண்டு சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். ஏ பி என இரு பிரிவுகளில் போட்டி நடத்தப்பட்டது. ஏ பிரிவில் சிறந்த விளையாட்டாளர்களும் பி பிரிவில் அமெச்சூர் எனப்படும் பயிற்சி பெற்று வரும் விளையாட்டாளர்களும் கலந்து கொண்டனர். ஏ பிரிவில் முதல்நிலை வெற்றியாளருக்கு சாம்பியன்ஷிப் சுழற்கெனும் தங்கப்பதக்கம் மற்றும் 1300 ரிங்கிட் ரொக்க பரிசுகள் வழங்கப்பட்டன. 2வது நிலை வெற்றியாளருக்கு கேடயம் பதக்கம் மற்றும் 800 ரிங்கிட் ரொக்க பரிசு வழங்கப்பட்டது. 3ம் மற்றும் 4ம் பிரிவு வெற்றியாளர்களுக்கு பதக்கம் உட்பட தலா 400 ரிங்கிட் ரொக்க பரிசு வழங்கப்பட்டது. பி பிரிவில் வெற்றி பெற்ற விளையாட்டாளர்களுக்கும் அதே பரிசுகள் வழங்கப்பட்டுள்ளன. அதோடு இப்போட்டியில் அதிர்ஷ்ட குழுக்கள் அங்கம் இடம்பெற்றிருந்தன. விலை உயர்ந்த டிவி, குளிர்சாதன பெட்டி, மிதிவண்டி என ஏராளமான பரிசுகள் வழங்கப்பட்டன. மேலும் காலையில் இருந்து இரவு 7 மணி வரையில் நடைபெற்ற இப்போட்டியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் காலை மதிய உணவு உட்பட மாலையில் தேநீரும் வழங்கப்பட்டது. இப்போட்டியில் சிறப்பு விருந்தினராக மை பிபிபி கட்சியின் தேசிய தலைவர் டத்தோ லோகபாலா மோகன், டிஏபி செராஸ் தொகுதி தலைவர் தான்கோக் வாய், செராஸ் தொகுதி பிகேஆர் உதவித் தலைவர் தனபாலன் சின்னையா ஆகியோர் கலந்து கொண்டு வெற்றியாளர்களுக்கு பரிசுகளை எடுத்து வழங்கினர். கோலாலம்பூர் பேட்மிண்டன் சங்கத்தின் தலைவர் டத்தோ பாராட் மணியம் சிறப்பு பிரமுகராக போட்டியில் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார். ஏற்பாட்டுக் குழு சார்பில் அவருக்கு மாலை அணிவித்து சிறப்பு செய்யப்பட்டது. பின்னர் அவரும் வெற்றியாளர்களுக்கு பரிசுகளை எடுத்து வழங்கினார். கிளாப் மூலம் சொந்த முயற்சியில் இந்த போட்டியை நடத்தி வருவதாக குணா கூறினார். இன்னும் அதிக ஆதரவு கிடைத்தால் பெரிய அளவில் போட்டிகளை ஏற்பாடு செய்து அதில் பொதுமக்களை பங்கேற்க செய்யும் திட்டம் உள்ளதாகவும் அவர் சொன்னார். பேட்மிண்டன் உடல் ஆரோக்கியத்திற்கு சிறந்த விளையாட்டாக அமைகிறது. பெற்றோர் தங்களின் பிள்ளைகளை பேட்மிண்டன் பயிற்சிக்கு அனுப்ப வேண்டும். இந்த விளையாட்டில் சிறந்த எதிர்காலம் உண்டு என்றும் அவர் கூறினார். வணக்கம். வந்திருக்க அனைத்து விளையாட்டாளர்களுக்கும் இந்த வேளையிலே ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். இந்த 7வது ஆண்டாக இந்த செய்யும் இந்த போட்டி கம்போங் அத்தாப் ஸ்போர்ட்ஸ் கிளப் ஐஎல்எஸ் இது வந்து முக்கியத்துவம் கொடுத்து நம்ம செஞ்சது முதல்ல அதாவது கிரானி பகுவாம், அதாவது வக்கீல் குமாஸ்தா அவர்களை வச்சு தான் நம்ம முதல்ல ஆரம்பித்தோம். இன்றைக்கி வந்து நிறைய இந்தியர்களுக்கு நம்ம வாய்ப்பு கொடுத்ததுனால இது 7வது ஆண்டாக ரொம்ப சிறப்பான ஒரு இதை நோக்கி போய்கிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு வந்து நம்ம எல்லோரோட ஆதரவும் தான் இது இருந்துச்சு. இன்றைக்கி வந்து ஒரு ஃபேமிலி கேதரிங் மாதிரி நம்மளோட இந்த ஒரு நாள் அந்த விளையாட்டு வந்து ரொம்ப சிறப்புக்குரிய ஒன்றாக இப்போ நமக்கு இருக்குது. அது எல்லோரோட ஆதரவும் இருந்ததுனால தான் நம்ம இந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பாக செய்ய முடிஞ்சிச்சு. இதுக்கு பல நல்ல உள்ளங்கள் நமக்கு வந்து ஸ்பான்சர்லாம் கொடுத்து இதை வந்து ரொம்ப சிறப்பாக இன்னும் மேலே இன்னும் நல்லா செய்யுங்க, இதை வந்து இன்னும் பல மாதிரி விஷயங்களை வந்து கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னதுனால இந்த வருஷம் 7வது ஆண்டாக நம்ம வந்து ஒரு லக்கி ட்ரோ இதை செய்து நம்ம வந்து அதில் வர சில காசில் நம்ம வந்து இந்த ஹோல் ஃபாக்ஸ் முதியோர் இல்லத்துக்கெல்லாம் நம்ம ஏதாவது ஒரு வகையில் நம்மளோட இந்த இதில் வந்து எல்லோரோட கான்ட்ரிபியூஷனும் இருக்கணும் அந்த சேவைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயத்தையும் நம்ம இன்றைக்கி முன் கொண்டு வந்திருக்கோம். ஸோ வருஷத்துக்கு வருஷம் வந்து நம்ம வந்து ஒரு ஏதாவது ஒரு புதுமையை செய்யணும்னு நம்ம இது வரைக்கும் இவ்வளோ நாள் கொண்டு வந்திருக்கோம். அதுக்கு வந்து நம்மளோட எல்லாரோட இந்த ஸ்பான்சர்ஸோட ஆதரவும் நமக்கு இருந்திருக்கு. நிறைய வழக்கறிஞர்கள் இருக்காங்க. மிஸ்டர் சாம் இருக்காரு, இவர் வந்து இருந்து நம்ம ஆரம்பித்த காலத்துலேருந்து இன்று வரைக்கும் அவரோட ஆதரவு நமக்கு கொடுத்து அவரோட கான்ட்ரிபியூஷன் கொடுத்து நம்ம இதை இன்னும் சிறப்பு செய்யறதுக்கு அவரோட ஆலோசனையும் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாரு. ஸோ அது வரைக்கும் ரொம்ப உதவியாக இருந்துச்சு. அதே நேரத்தில் எங்களுக்கு ஒரு பெரிய காசிங் ரேஞ்சர்ஸ் ஹைக்கிங் அவங்க அந்த குழு வந்து ரொம்ப பெரிய அளவில் அவரு மட்டும் இல்லை மிஸ்டர் சந்திரன் அந்த
முழு டீம் உள்ளவங்களே எங்களுக்கு ரொம்ப ஆதரவு கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்குது. இதை மேலும் மேலும் இன்னும் உற்சாகத்தை கொடுக்குது. இன்னும் வர ஆண்டுகளில் இன்னும் ரொம்ப நல்லா சிறப்பாக செய்யணும் அப்படின்றதுக்கு. ஸோ அது வந்து உள்ளபடியே நம்மளுக்கு கிடைச்ச அந்த கமிட்டிஸ்லாம் வந்து நல்ல ஒரு பொறுமையாக நிதானமாக எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் இன்றைக்கி காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் அவங்களோட சேவையை இங்கே செய்துக்கிட்டு இருக்காங்க. அந்த ஒத்துழைப்பு இதெல்லாம் வந்து தான் எங்களை வந்து இதை இன்னும் பெரிய அளவில் செய்யறதுக்கு தோண்டி கொண்டு இருக்கு. இது எங்களோட நின்று விடாமல் எங்கள் பிள்ளைகளும் இதில் இன்னும் நல்லா ஆர்வமாக இதில் கலந்து அவங்களோட இதில் வந்து இன்னும் நாட்டு பிரதிநிதி விளையாடுற அளவுக்கு இதை கொண்டு போகிறதுக்கு நாங்கள் வந்து நிச்சயமாக எங்களோட கடமையெல்லாம் நாங்கள் செய்து கொண்டு வருவோம். அதுக்கு நிச்சயமாக எல்லாரோட உழைப்பும் பங்கும் இருக்குது இதில். அடுத்தது வந்து நான் வழக்கறிஞர் ரெண்டு வார்த்தை பேசுறதுக்கு நான் கொடுக்குறேன். என் பேர் வந்து சாமுவேல். நான் ஒரு வழக்கறிஞர். குணாவும் அவரோட கமிட்டி மெம்பர்ஸ் வந்து ஒரு அவர் சொன்ன மாதிரி 7 ஆண்டாக இந்த நிகழ்ச்சியை நடந்துக்கிட்டு இருக்காங்க. இது என்னன்னா இங்கே விளையாடுறவங்க பெரும்பாலும் வந்து 40 வயசு 50 வயசு 60 வயசு 1-2 பேர் 70 வயசு கூட இருக்காங்க. நம்ம வயசானாலும் உடற்பயிற்சி வந்து ரொம்ப முக்கியம், ஹெல்த் ரொம்ப முக்கியம், ஆரோக்கியம் முக்கியம். அது ஒரு எண்ணத்தில் தான் நாங்கள் இந்த கேம் எல்லாம் ஆரம்பித்தோம். அது ரொம்ப சிறப்பாக ஓடிக்கிட்டு இருக்கு. அதான் குணா சொன்ன மாதிரி வருங்காலத்தில் இளைஞர் அவங்களோட பிள்ளைங்களுக்கும் ஒரு டோர்னமெண்ட் வச்சு இன்னும் சிறப்பாக செய்யணும் அப்படின்ட்டு நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம். சந்திரன், காசி ரேஞ்சர் ஸ்போர்ட்ஸ் கிளப்போட செக்ரட்டரி. நானும் இவங்க மாதிரி தான் ஒரு லோயர் ஆஃபீஸில் நிர்வாகத்தில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். 7 வருஷமாக விடாமல் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, உற்சாகமாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு மாட்டி வித்தேசமாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு சிறு அளவில் காசை வாங்கிட்டு இவ்வளோ பெரிய அளவில் காலையில் உணவு பசியற ப்ரைஸஸ் லக்கி ட்ரை லான்ச்சு எல்லாம் செய்கிறாங்க. ரொம்ப சிறப்பாக செய்கிறாங்க. என்னோட ரொம்ப மகிழ்ச்சி. என்னோட வாழ்த்துகள். எப்பயுமே எங்களோட ஆதரவு, எங்களோட கிளப்போட மெம்பரோட ஆதரவு இந்த ஐஎல்எஸ் குணா லேசர் செய்கிற டீமுக்கு எப்பயுமே நாங்கள் துணையாக இருப்போம். நான் வந்து ஒரு கமிட்டி மெம்பர்ண்ணே. வருஷம் வருஷம் அந்த ராஜன், என் பேர் வந்து ராஜன் ராமு. நான் வந்து ஒரு வக்கீல் குமாஸ்தா. ஸோ வருஷம் வருஷம் நம்மளுக்கு இந்த போட்டியில் வந்து ஒரு அனௌன்சராக கொடுத்துருவாங்க. தொடர்ந்து என்னோட வந்த என்னோடய ஒத்துழைப்பு வந்து ஒரு 7 வருஷமாக நான் அவங்களுக்கு குணா அண்ணனுக்கு ஒத்துழைப்பு கொடுத்துருக்கேன். இதான் நம்ம செய்கிற அவரோட அவருக்கு ஒரு நன்றிக்கடன். ஒரு கமிட்டி மெம்பர் வந்து எல்லாத்தையும் நம்ம செஞ்சுக்கிறோம். என் பேர் வந்து சசிதர் ராஜா. இங்கே வந்து நான் வந்து இந்த ஐஎல்எஸ் கிளப்பில் வந்து நாங்கள் வந்து செக்ரட்டரியாக இருக்கேன். இங்கே வந்து இவ்வளோ பாடுபட்டு உங்கள் இந்த கிளப் நடத்தி 7 வருஷமாக நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு விதமாக செஞ்சு கொண்டு இருக்கோம். ரெண்டாவது பெரிய அளவில் செஞ்சுட்டு இருக்கோம். இன்னும் பெரிய அளவில் செய்யணுன்றதுக்காக வேண்டி நாங்கள் இன்னும் முயற்சி செய்கிறோம். மற்ற அலி பார்லிமெண்ட் மெம்பரு வந்து கூப்பிட்டு அவங்கள சிறப்பித்து அவங்களுக்கும் நல்ல சலுகை மீன் பெரிய அளவில் செய்யணுன்ட்டு எங்களுக்கூட. நான் பரமசிவம். நான் வந்துட்டு ஒரு வக்கீல் குமஸ்தா. ஸோ ஒரு 93 இங்கே தொழில் பண்ணிகிட்ருக்கேன் கம்போத்தாப்பில். ஸோ அப்படி வந்து இப்போ இந்த ஒரு 7 வருஷமாக மிஸ்டர் குணா வந்துட்டு இந்த பேட்மிண்டன் ஆரம்பித்து இன்றைக்கி வந்துட்டு ஒரு 7 வருஷம் இது செஞ்சிட்டாரு. ஸோ இது நல்லா போயிட்டுருக்கு. ஸோ இது ஆரம்பித்து இந்த 7 வருஷம் செஞ்சதுனால இவ்வளோ ஒரு கூட்டத்து அம்பசத்தை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ நம்மளால் முடிஞ்சது வந்துட்டு ஒத்துமே செஞ்சதுனால தான் இவ்வளோ தூரம் நம்ம கொண்டு வந்து முடிஞ்சு. ஸோ என்னோடய ஆறு வந்து ஆறுதல் வந்துட்டு எப்போதும் இங்கே இருக்கும். ஸோ அதுக்கு வந்துட்டு நம்ம குணாவுக்கு தான் நன்றி சொல்லணும் இது. ஸோ இது இன்னும் வரக்கூடிய காலத்தில் வந்துட்டு என்னோடய சப்போர்ட் எப்போவுமே இருக்கும். I am Rani Kaur. My hash name is Valentine Rani. That name was given to me about 35 years ago. And then I am the treasurer for our Gassing Rangers Sports Club, where we have 70 members. And from there on, we have a badminton group who's played badminton. And those members, about 10 of them, 10, 12 of them, they introduced us to ILS. And they are very, very supportive, very gentlemen. And in return, they also support us, both ways. Whenever they ask anything, we give. When we ask them, so he do double more than what we give. True. And I'm glad I've met this IRS group also. And they are doing their work very professionally, very nice. We have managed to organize the 7th time annual badminton tournament in Kolkata, India.
like to also acknowledge the presence of Dr. Balasubramanian, who is the deputy president one of BEM, also the chairman is Guna, and all the organizing committee members. It's a wonderful thing to see all of you come together, and also seeing how many seniors play. I played badminton about 30 years ago, and I stopped playing 30 years ago as well. So it was nice to come back and see how you all played and enjoyed yourself. And I hope you keep the spirit up, and every year will become better. All the best to all of you. Congratulations. நம்ம தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு.